அதாவது ஒரு டெடிக்கேஷனோட இந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில இடத்துல வந்து எனக்கு அப்படியே கண்ணீரே வந்துடுச்சு. இந்த எமோஷன்ஸ் இப்போது பரதநாட்டியம் நம்ம ஊர்லேருந்து இருந்திருந்தாலும் கனடாவில் வந்து இந்த மாதிரி இந்த பெற்றோர் இந்த பிள்ளைக்காக வந்து அவங்க பெரிய ஸ்கூலில் அனுப்புகிறாங்க. ஒரு நல்ல முரளி மாதிரி ஒரு மாஸ்டர்கிட்ட ட்ரெயின் பண்ணி இந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறது ரொம்ப அரிதாக இருக்குது. இப்போலாம் நம்ம ஊர்லேயும் இந்த விஷயங்கள் சரியாக நடக்கிறதில்லை. ஆனால் கனடாலேயும் ஆஸ்திரேலியாலேயும் பிள்ளைங்களெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்களுடைய நேரத்தையும் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணுறது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த குழந்தைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா 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 பண்ணோம். படத்தில் நடிகர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நாங்கள் எங்கள் படத்தில் டான்ஸ் ஆட வைக்கிறோம். இந்த மாதிரி இந்த கலையை வந்து நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணுறதுக்காக என்னுடைய வாழ்த்து. என் பேர் ஸ்வேதா பராராஜசிங்கம். நான் டொரண்டோலேருந்து வந்திருக்கிறேன். நான் 17 இயர்ஸாக பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு வாரேன். என் முதல் குரு ஸ்ரீமதி நிரோதினி பராராஜசிங்கம், என் அம்மா. அதுக்கப்புறம் 10 வயசுலேருந்தே இப்போ 10 வருஷமாக முரளிதரன் சார் அவருக்கு கீழே நான் படித்து கொண்டு வரேன். அவர் கீழே தான் நான் கூட ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு வரேன். ஸோ அவரோட நான் முதல் என் சென்னையில் ஒரு மார்க்கம் செய்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. அனுபவம் என்ன? சார்ந்த காம்போசிஷன்ஸ் எப்பவுமே ரொம்ப இன்ட்ரிகேட். அதில் அந்த கவுண்டிங்ஸ், அந்த கணக்கு விளங்குறதே அது அதான் முதல் ஸ்டெப். ஸோ அது விளங்கி செய்கிறது எனக்கு ஐ எம் ரியலி ப்ரவுட் தட் ஐ எம் ஏபிள் டு டூ தேட் அண்ட் ஐம் ரியலி blessed to have gotten the opportunity to learn under Muralidharan sir. பரதநாட்டியம் அங்கே 17 இயர்ஸாக கற்றுக்கொண்டு வரேன். அங்கே ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ஒரு பெரிய தமிழ் கம்யூனிட்டியே இருக்குங்க. ஸோ அங்கே ஒவ்வொரு வீக் ஆல்மோஸ்ட் ப்ரோக்ராம் செய்து கொண்டு வரோம். அங்கட கலாச்சாரம், அங்கட லாங்குவேஜை ஸ்ப்ரெட் பண்ணி அங்கே கனேடியன் கல்ச்சருக்குள்ள கனேடியன் மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள. ஸோ யா, இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்குது. இப்போ ஸ்கூல் காலேஜ் இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஆல்மோஸ்ட் 1 இயரில் காலேஜ் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் வாரத்துக்கு விருப்பம். ஸோ பார்ப்போம். நோட் பண்ணிக்கலாமா? ஸோ 2 இயர்ஸுக்கு முதல் நான் சாரோட ஒரு மார்க்கம் டொரண்டோவில் செய்திருந்தேன். அதை விட இது ரொம்ப இன்ட்ரிகேட், ரொம்ப டிஃபிகல்ட், எஸ், சேலஞ்சிங். ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அண்ட் மணிமேகல மிஸ்ஸும் என்னை ட்ரெயின் பண்ணினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய பேர் இருக்காங்களா? சார், ஃபீமேல், ஐ லைக் ருக்மணி. தேங்க்யூ. தேங்க்யூ.